அறுந்து விழுந்தது பாடம் அல்ல மோடியின் வானம். ஆர்எஸ்எஸ் ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாதியா நீங்க ஆளுநரே என்று நாங்கள் சொல்லுவோம். ஏழு பேருடைய தண்டனையை முடித்து வெளியிலே அனுப்ப சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் நீங்கள் கையெழுத்திட மறுப்பது எங்கே இருந்து வருகிறது? காரி உமிழுகிற போராட்டத்தை தமிழகத்தின் ஒவ்வொரு தமிழ் பட்டாளனும் செய்வார். முஷ்டியை உயர்த்தி ஒரு வடிவத்தில் நாம் நம்முடைய மரபில இருந்து ஒரு வடிவத்திலே நம்முடைய முழக்கத்தை செய்வோம். இது ஒன்றும் சாதாரணமல்ல. நாடாளுமன்றத்தின் 90% நடவடிக்கைகள் ஹிந்தியிலே இருக்கிறது. கட்டாயம் ஹிந்தியில் தான் பேச வேண்டும் என்பது அவர்கள் கொடுத்த பரிந்துரை. மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து சொல்கிறது, அனைத்து குடிமை தேர்வுகளும் இந்திய அரசியலுடைய 8வது அட்டவணையிலே இருக்கிற 22 மொழிகளிலும் நடத்தப்பட வேண்டும். இந்தியா அனைத்து மொழிகளுக்கும், அனைத்து தேசிய இனங்களுக்கும், அனைத்து மதத்தினருக்குமான நாடு. மொழி பிரச்சனைக்காக முதல் வேலை நிறுத்தத்தை கோவையிலே மகத்தான செங்கொடி தொழிலாளி வர்க்கம் 18,000 தொழிலாளிகள் முதல் வேலை நிறுத்தத்தை பந்தை நடத்தி மொழி போராட்டம் எங்களின் உயிர் போராட்டம் என்பதை உலகுக்கு பிரகடனப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு கோவை தொழிலாளி வர்க்கத்திற்கு இருக்கிறது, கோவை மாநகருக்கு இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த வாரம் திங்கட்கிழமை துவங்கி இருக்க வேண்டும். 21ஆம் தேதி துவங்கி இருக்க வேண்டும். வழக்கமாக நவம்பர் கடைசி வாரம் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கி டிசம்பர் கடைசி வாரம் முடியும். ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நம்முடைய சபாநாயகர் மக்களவையின் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் சென்னை வந்திருந்தார். ஒரு பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்காக என்று நினைக்கிறேன். அப்பொழுது சென்னையிலே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்த பொழுது 21ஆம் தேதி நாடாளுமன்றம் துவங்க இருப்பதையும் அவர் கூறினார். 21ஆம் தேதி நாடாளுமன்றம் துவங்க வேண்டும் என்றால் 15 நாட்களுக்கு முன்பு குடியரசுத் தலைவரிடமிருந்து சம்மன் வர வேண்டும், அழைப்பானை வர வேண்டும். வழக்கம் போல 15 நாட்களுக்கு முன்பு அழைப்பானை வர இருந்தது. ஆனால் 2 நாளைக்கு முன்னால், அதாவது 17வது நாளுக்கு முன்னால் ஒரு பாலம் அறுந்து விழுந்தது. எங்க? குஜராத்தில். அறுந்து விழுந்தது பாலம் அல்ல மோடியின் வானம். அறுந்து விழுந்தது ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் அல்ல, பிஜேபி இந்திய மக்கள் மத்தியிலே கட்ட நினைத்த மூட நம்பிக்கையினுடைய பாலமாக வடிவமாக இருந்த ஒன்று. அறுந்து விழுந்துச்சா? அறுந்து விழுந்த உடனே பிரச்சனை என்னன்னா, குஜராத் தேர்தல் 2ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் வாக்குப்பதிவு, வருகிற டிசம்பர் 2ம் 5ம் வாக்குப்பதிவு. 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டினால் எதிர்கட்சிகள் முழுக்க அறுந்து விழுந்த பாலத்துக்கு பதிலாக மோடியின் சிறப்பைத்தான் நாடு முழுக்க பேச வேண்டிய அவசியம் உருவாகும் என்பதால் மக்களவை குளிர்கால கூட்டத்தொடர் பத்தின சத்தத்தையே இன்னைக்கு வரைக்கும் காணும். இந்த 60 ஆண்டு கால இந்திய வரலாற்றில் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் மட்டுமே துவங்கி இருக்கிறது. இப்பொழுது தகவல் என்ன வருது என்றால், 5ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. எனவே 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு 7ஆம் தேதி தான் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்க போகிறது என்று தகவல் இருக்கிறது. மோடி அவர்களே, பிஜேபியை உண்மையை கண்டு நீ எவ்வளவு வெகு தூரம் ஓட முடியுமோ ஓடு, உண்மை உங்களை விரட்டி விரட்டி அடிக்கும். இந்திய மக்களுக்கு முன்பு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு விரைவில் இல்லை. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பயந்து, அறுந்து விழுந்த ஒரு பாலத்துக்கு பயந்து ஒரு கூட்டத்தொடரையே நீங்கள் தள்ளி வைக்கிறீர்கள். இதை போல 1000 உண்மைகளோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலை இந்த நாடு சந்திக்க இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் ஒரு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த பொழுது சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன பிரதமர் என்ன பேச்சு பேசினார்? இன்னைக்கு பேச வேண்டியதான பாலத்தை பற்றி. அந்த பாலத்தின் ஒப்பந்தக்காரர் இதுவரை பாலம் கட்டிய அனுபவமே இல்லாத ஒரு ஒப்பந்தக்காரரிடம் 140 உயிர்கள் இன்றைக்கு போயிருக்கிறது. பேச வேண்டியதானே இப்பொழுது. இன்னைக்கு உள்துறை இணையமைச்சர் தங்கத்தை திருடின, நகைக்கடையில திருடின வழக்கில் இன்றைக்கு வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எவ்வளவு மோசமான
எவ்வளவு கொடிய, எவ்வளவு அவமானகரம், அரசியல் சாசனம் முழுக்க இந்த நாட்டின் மாண்புகளை முழுக்க காலிலே போட்டு மிதிப்பதை மட்டுமே முழு நேர தொழிலாக கொண்டிருப்பவர்கள். நான் மற்ற பெரிய பிரச்சனைகளுக்குள் போகவில்லை, நம்முடைய தலைவர்கள் பேசுவார். தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அரசியல் சாசனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் ராஜ்பவன்ல. யாரு? ஆளுநர் ரவி. நேற்றைய தினம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் லோகாயுக்தா நாளில் அவர் பேசிய பேச்சுத்தான் இப்பொழுது முழுக்க விவாத பொருளாயிருக்கு. அவர் தொடர்ச்சியாக பேசிட்டே வர்றார். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பற்றி, திருக்குறள் பற்றி, திராவிடம் என்ற கருத்தாக்கத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசட்டும். ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம் அரசியல் சாசனத்தால், இப்ப கூட நேற்றைக்கு கூட அவர் சொல்லியிருக்கிறார், ஆளுநர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாதுதான் நாங்களும் சொல்றோம். ஆர்எஸ்எஸ் ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாதியா நீங்க ஆளுநரே என்று நாங்கள் சொல்லுகிறோம். திராவிட இனம் என்று ஒரு மரபினமே இல்லை என்று நீங்கள் பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவிலிருந்து வருகிறது. திருக்குறளை ஜியு போப் தவறாக மொழிபெயர்த்து விட்டார், அதனுடைய ஆன்மீகத்தை திசைத்து சிதைத்து விட்டார் என்று நீங்கள் பேச வேண்டிய தேவை எங்கே இருந்து வருகிறது? இந்துத்துவாவின் அரசியலிலிருந்து வருகிறது. தண்டனை பெற்ற கைதிகளினுடைய தண்டனையை குறைக்கவும் அல்லது நீக்கவும் அதிகாரம் படைத்த நீங்கள் 7 பேருடைய தண்டனையை முடித்து வெளியிலே அனுப்ப சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் நீங்கள் கையெழுத்திட மறுப்பது எங்கே இருந்து வருகிறது? ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவிலே இருந்து, இந்துத்துவாவினுடைய அரசியலிலே இருந்து வருகிறது. எல்லா மாண்புகளையும் எவ்வளவு சிதைக்க முடியுமோ அவ்வளவு சிதைப்பது என்பதில் கங்கணம் கட்டி இன்றைக்கு வேலையில இறங்கி இருக்கிறார். திருக்குறளை இதுவரை தமிழிலே இருந்து ஆங்கிலத்திற்கு பலர் மொழிபெயர்த்திருக்கிறார். கவியோகி சுதானந்த பாரதி மொழிபெயர்த்திருக்கிறார், ராஜாஜி மொழிபெயர்த்திருக்கிறார். அவரெல்லாம் தமிழிலே புலமை பெற்றவர்கள், ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்கள், ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்கள். ஜியு போப் தப்பா தவறுதலாக மொழிபெயர்த்திருந்தால் கவியோகி சுதானந்த பாரதி சொல்லியிருக்க மாட்டாரா? ஜியு போப் திருக்குறளை தவறாக மொழிபெயர்த்திருந்தால் ராஜாஜினி சொல்லியிருக்க மாட்டாரா? உங்களுக்கு திருக்குறளும் தெரியாது, ஆன்மீகமும் உங்களுக்கு தெரியாது. நீங்க பெரிய ஆன்மீக ஞானம் பெற்றவரா? ஏதாவது ஆன்மீகத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறீர்களா? ஆங்கிலத்தில் புலமை பெற்ற புத்தகம் எழுதியிருக்கிறீர்களா? எதுவுமே தெரியாது. ஆனா யாரோ எழுதி கொடுப்பதை மட்டும் பேசிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். திராவிடர் இனம் என்று ஒரு மரபினமே இல்லை என்று ஆளுநர் இன்றைக்கு பேசுகிறார். மரபினம் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற கருத்தாக்கம் என்ன? இன்றைக்கு வரை இவர்கள் எதவெல்லாம் செய்து வருகிறார்கள்? இந்த நாடு ரிசிகளால் ஆனது என்று பேசுகிறார். ஒரு போன வாரம் இந்தியா ரிசிகளால் ஆனது. நண்பர்களே, அரசியல் சாசன சட்டம் அது வெறும் எழுத்து வடிவத்திலான நூல் மட்டுமல்ல, அதிலே ஒரு பண்பாட்டு வரலாறு எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய மகத்தான அரசியல் சாசன சட்டத்தில் 22 ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய பெருமை நமக்கு தெரியும். அரசியல் சாசனத்துடைய முதல் வரி, பலர் மத நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவர்கள் எல்லாரும் மேலே முதலிலே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பார்கள், அன்பே சிவம் என்று போட்டு ஆரம்பிப்பார்கள், இறைவனை வணங்குகிறேன் என்று போட்டு ஆரம்பிப்பார்கள் இல்லையா? அது அவரவர்கள் நம்பிக்கை. ஆனால் இந்தியாவின் அரசியல் சாசனத்தின் முதல் வரி எந்த வாக்கியத்திலிருந்து துவங்குகிறது தெரியுமா? எந்த வாக்கியத்தில், எந்த சொல்லிலிருந்து துவங்குகிறது? எந்த தெய்வத்தின், எந்த ஆன்மீக நம்பிக்கையின், எந்த மதத்தின் குறியீட்டிலே இருந்து துவங்கவில்லை. இத்தனை 100 கோடி மக்களினுடைய வாழ்வை, வரலாற்றை, இவ்வளவு பெரிய பரந்த தேசத்தை கட்டி காக்கிற நாட்டின் அரசியல் சாசனத்தினுடைய முதல் வரி இந்தியர்களாகிய நாங்கள் என்ற மகத்தான வார்த்தையிலே இருந்து இந்த நாட்டின் அரசியல் சாசனம் துவங்குகிறது.
இந்தியர்களாகிய நாங்கள் உருவாக்கிய அரசியல் சாசனம் இருந்தது. இந்தியர்களாகிய நாங்கள் எங்கள் நாட்டின் ஜனநாயக பண்பை மாண்பை உயர்த்துவதற்கு, சமூகத்தின் அடிமைத்தனத்தை வீழ்த்துவதற்கு, சமூகத்தினுடைய பிற்போக்கை மூட நம்பிக்கையை அகற்றி புதிய ஒளிமிக்க இந்தியாவை உருவாக்க எங்களுக்கு நாங்களே உருவாக்கி கொண்ட அரசியல் சாசனம் என்று பிரகடனப்படுத்துகிறது இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டம். முனிவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளிலிருந்து உருவாகவில்லை. அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரை என்று சொல்லப்படுகிற அந்த முகப்புரைக்கு முன்னால் இருக்கிற முதல் ஓவியம் அசோகனுடைய தர்மத்தை, அறத்தை, அதிகாரத்தையும் ஆணவத்தையும், ஆட்சியினுடைய அதிகாரத்தையும் வீழ்த்துகிற அறத்தை போதித்த அசோகனுடைய தர்மத்தை சொல்லுகிற நான்கு சிங்கங்களை கொண்ட அந்த ஸ்தூபி முதல் ஓவியமாக இருக்கிறது. அதற்கு அடுத்த ஓவியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் முக்கியமாக தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக இப்பொழுது செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது முழுமையாக பார்க்க வேண்டும். சிந்து சமவெளியில் கண்டறியப்பட்ட திமிழுடைய காளைதான் அரசியல் சாசனத்தினுடைய முதல் படமாக வரையப்பட்டிருக்கிறது. அதிலே இருந்து துவங்கி ராமகதையின் காட்சி, மகாபாரதத்தின் காட்சி, அசோகனுடைய வரைபடம், குப்தர்கால வரைபடம் என்று வரிசையாக வந்து திப்பு சுல்தானிலே இருந்து மகாத்மா காந்தி, நேதாஜி, மகாபலிபுர சிற்பங்கள், நடராஜரின் சிற்பங்கள் என்று மொத்த இந்தியா யாரை பிரதிபலிக்கிறது? மதங்களை கடந்து, பிரதேசங்களை கடந்து இந்த தேசத்தின் மகத்தான ஐக்கான், மகத்தான குறியீடுகளை எல்லாம் தொகுத்து 22 படங்களை அரசியல் சாசனம் தன் எழுத்துக்கு ஊடாக வைத்திருக்கிறது. அந்த 22 படமும் இந்தியாவின் 4000 ஆண்டு கலாச்சார தொகுப்பு. அந்த 22 படங்களும் நம்முடைய முன்னோர்களினுடைய அறிவு மரபினுடைய தொகுப்பு. இந்த மொத்த அறிவு மரபையும் குலைத்து போட்டுவிட்டு ரிசிகளாலானது தேசம் என்ற RSS-னுடைய அஜெண்டாவை அமல்படுத்துவதை மட்டுமே இன்றைக்கு ஆளுநர்கள் தங்களது குரலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றினுடைய வடிவங்கள் தான் இவ்வளவு. இதற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி தமிழகத்தில், கேரளாவிலே கேரளா ஆளுநருக்கு எதிராக இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம். முழுக்க இன்றைக்கு அவர்கள் இறக்கிவிட்டிருப்பதை பார்க்கும். தமிழகத்தை பொறுத்தவரை மகாகவி பாரதியினுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், வாக்கியம், பாடல், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்பான் பாரதி. இனி தமிழகத்தினுடைய ஆளுநர் திருக்குறளை பற்றியோ, தமிழ் இலக்கியத்தை பற்றியோ, தமிழகத்தினுடைய மாண்புகளை பற்றியோ அவமரியாதையாக திசை திருப்பி இந்துத்துவாவின் குரலிலே பேசினால் ஆளுநர் மாளிகைக்கு முன்பு காரி உமிழுகிற போராட்டத்தை தமிழகத்தின் ஒவ்வொரு தமிழ் பண்பாளனும் செய்வான். போராட்டத்திற்கு ஒரு மாண்பு இருக்கிறது, போராட்ட வடிவத்திற்கு ஒரு மாண்பு இருக்கிறது. நான் இந்த உரையை ஆரம்பிக்கிற பொழுது புரட்சிகரமான வாழ்த்துக்கள் தோழர் என்று நம்முடைய மரபிலே இருந்து முஷ்டியை உயர்த்தி ஒரு வடிவத்தில் நம்முடைய மரபிலே இருந்து நம்முடைய முழக்கத்தை செய்வோம். இது ஒன்றும் சாதாரணமல்ல. ஹிட்லர் ஸ்வஸ்தி கொடியேந்தி ஒரு பாசிச அரசியலை ஜெர்மனியிலே கட்டமைத்து விட்ட பொழுது நெஞ்சுக்கு நேராக கையை வைத்து பாசிச அரசின் குறியீட்டை அவன் செய்த பொழுது ஹிட்லரின் இனவரி பாசிசத்தை முறியடிக்க உலகம் முழுக்க கம்யூனிஸ்டுகள் முஷ்டி உயர்த்தி தங்களது கம்பீரமான அரசியலை முன்னெடுப்பார்கள் என்று ஜெர்மனுடைய கம்யூனிசத்தின் மகத்தான தலைவன் உருவாக்கிய குறியீடுதான் முஷ்டியை உயர்த்தி தோழமையை, முழக்கத்தை, நேசத்தை, ஆதிக்கத்தை ஒடுக்கிற குறியீடாக எங்களது முஷ்டிகள் உயரும் என்ற இந்த குறியீட்டை உயர்த்தினார். ஒவ்வொரு குறியீட்டுக்கும் பின்பு, ஒவ்வொரு வடிவத்திற்கும் பின்பு ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு அரசியல் இருக்கிறது. ஆளுநர் மாளிகைக்கு முன்பு வேற எதுவும் செய்யவில்லை, காரி உமிழ வேண்டும் என்றால் நீ எங்களது அறிவு மரபை காரி உமிழ்கிறீர்கள். எங்களின் திருக்குறளின் மீது, எங்களது அனைத்து மாண்புகளின் மீது நச்சு கருத்துக்களால் காரி உமிழும் ஆளுநருக்கு எதிராக காரி உமிழுவது தமிழகத்தினுடைய ஒவ்வொரு தமிழினுடைய கடமை.
எல்லா வகையிலும் இவ்வளவு மோசமாக மொழி பிரச்சனையை இவ்வளவு மோசமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஆட்சி மொழி குழு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 17வது நாடாளுமன்றத்திலே நாம் சந்திக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, நாடாளுமன்றத்தின் 90% நடவடிக்கைகள் ஹிந்தியிலே இருக்கிறது. ஹிந்தி பேசாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால், ஹிந்தி தெரியாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் இனிமேல் நாடாளுமன்றத்திற்குள் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை செய்ய முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி இதற்கு முன்பு இல்லை. ஏன் இல்லை என்றால், 17வது நாடாளுமன்றத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற ஆட்சி மொழி குழு, அபிஷியல் லாங்குவேஜ் கமிட்டி, அது 2 முறை தன்னுடைய ப்ரப்போசலை, தன்னுடைய முன்மொழிவை குடியரசுத் தலைவருக்கு கொடுத்திருக்கிறது. இதுவரை 5 ஆண்டுகளுக்கு 1 முறைதான் ஆட்சி மொழி குழு தங்களது முன்மொழிவை குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கும். ஆனால் இந்த 3 ஆண்டுக்குள் 2 முறை ஆட்சி மொழி குழு தன்னுடைய முன்மொழிவை குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தது. அதில் முதல் போன முறை அமித்ஷா தலைமையிலான அந்த ஆட்சி மொழி குழு கொடுத்த பரிந்துரை என்ன தெரியுமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி, அவருக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் கட்டாயம் ஹிந்தியில் தான் பேச வேண்டும் என்பது அவர்கள் கொடுத்த பரிந்துரை. எனவே இப்பொழுது 17வது நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக எல்லோரும் ஹிந்தியில் மட்டுமே பேசுகிறார்கள், ஆங்கிலம் தெரிந்திருந்தால். இந்த பரிந்துரை 16 நாடாளுமன்றத்திலும் கிடையாது. ஹிந்தி திணிப்புக்கு ஒரு எவ்வளவு உச்சத்துக்கு, இந்த நாடு எல்லா மொழிகளுக்குமான நாடு, நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஹிந்தி தெரிந்திருந்தால் ஹிந்தியில் மட்டுமே பேச வேண்டும் என்ற பரிந்துரையை அமித்ஷா தலைமையிலான நாடாளுமன்ற குழு கொடுத்து இன்றைக்கு நிறைவேறுகிறது. 90% நடவடிக்கைகள் ஹிந்தியிலே இருக்கிறது. அது 2வது பரிந்துரை, ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள், அது கேந்திர வித்யாலயா, நவோதயா, என்ஐடி, ஐஐடி, எய்ம்ஸ், அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் பயிற்று மொழியாக ஹிந்தி இருக்க வேண்டும் என்ற முன்மொழிவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணாமலையும் ரவியும் நமக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து, தமிழ்நாட்டில் தமிழ் என்ற சொல் இருக்கும் வரை, தமிழன் என்ற மனிதன் இருக்கும் வரை, தமிழ் சமூகம் இருக்கும் வரை விரட்டி 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 அனுப்ப வேண்டிய ஒரு சக்தி பிஜேபியும் ஆர்எஸ்எஸ். மொத்த ஒன்றிய அரசின் அனைத்து நிறுவனங்களிலும் பயிற்று மொழியாக நீங்கள் ஹிந்தியை கொண்டு வந்திருப்பீர்கள். தமிழர்களும் கர்நாடகமும் மலையாளியும் வங்காளியும் மராட்டியும் இந்தி பேசாத மாநிலங்களின் உரிமையை கழுத்தில் போட்டு நசுக்குவீர்கள். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? இன்றைய இந்த 3 ஆண்டுகால புள்ளிவரம் என்ன சொல்கிறது? இந்த 3 ஆண்டுகாலம், கடந்த ஆண்டு புள்ளிவரம், மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசு நடத்துகிற போட்டித் தேர்வுகள், காம்படிஷன் எக்ஸாம், போட்டித் தேர்வுகளில் தேர்வானவர்களுடைய சதவீதம் சொல்லப்படுகிறது. அதில் 39% பேர் தான் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஆனால் கடந்த ஆண்டு குரூப் சர்வீஸ்ல, சிவில் சர்வீஸ் உட்பட எல்லாவற்றிலும் தேர்வானவர்களின் நம் எண்ணிக்கையை பார்த்தால் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் 80% பேர் தேர்வாகி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அரசியல்! மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து சொல்கிறது, அனைத்து குடிமை தேர்வுகளும் இந்திய அரசியலினுடைய 8வது அட்டவணையிலே இருக்கிற 22 மொழிகளிலும் நடத்தப்பட வேண்டும். ஹிந்தி தெரியாது என்பதால் ஒருவன் பாதிக்கப்படுவதும் ஒருவன் புறக்கணிக்கப்படுவதும் நீளக்கூடாது. நம்முடைய கேரளாவினுடைய முதலமைச்சருடைய அறிக்கை, தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அறிக்கை, ஆட்சி மொழி குழுக்கான பரிந்துரையை கிழித்து போடுகிற வரை தமிழகத்தின் அரசியல் களத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிலையிலே நின்று பணியாற்றும். இந்திய மொழிகள் 2 மொழி குடும்பங்களால் ஆனது. ஒன்று தமிழ் மொழி குடும்பத்தால் ஆனது, திராவிட மொழி குடும்பத்தால் ஆனது, இன்னொன்று வடமொழி குடும்பத்தால் ஆனது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எல்லா மொழியில் அறிஞர்களாலும் நிரூபிக்கப்பட்ட இந்த உண்மையை அழித்து ஆட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே தான் இந்த போராட்டம் 2000 வருஷமா நடக்குது. சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கிறது இந்த போராட்டம், தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அநீதி நிகழ்கிற பொழுது, மொழி களத்திலே நிகழ்கிற பொழுது, இந்தியாவை ஹிந்தியாவாக்குற முயற்சி அரசியல் சாசனத்தில் விவாதத்திலே நடக்கிறது. இதே ஆட்சி மொழி பிரச்சனையில் வருகிற பொழுது, ஜனாதிபதியை பற்றி எழுதுகிற பொழுது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று அம்பேத்கர் எழுதுகிறார். 2வது கூட்டத்தொடரிலே
இல்லை ராஷ்டிரபதி என்று சொல்ல வேண்டும் என்று திருத்தம் கொடுக்கப்படுங்க. அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன், ஆங்கிலத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்றுதான் எழுதுவேன், ஹிந்தி மொழிபெயர்ப்பில் நீங்கள் ராஷ்டிரபதி என்று எழுதிக் கொள்ளுங்கள் என்று உறுதியாக நின்று அரசியல் சாஸ்திர சட்டத்தில் பிராக்கெட்ல கூட ராஷ்டிரபதி என்ற சொல் கிடையாது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற சொல் தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு வரை இவர்கள் ராஷ்டிரபதி என்றுதான் பயன்படுத்துகிறார்கள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று பயன்படுத்துவதில்லை. இந்தியா அனைத்து மொழிகளுக்கும் அனைத்து தேசிய இனங்களுக்கும் அனைத்து மதத்தினருக்குமான நாடு. இதை பாசிச சக்திகள் கூறுபவர நினைக்கிற அரசியலுக்கு எதிராக இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு தேச பற்றாளனும் ஒவ்வொரு ஆன்மீகத்தின் நம்பிக்கை கொண்டவரும் ஆன்மீகத்தை வியாபாரமாக்குகிற அரசியலாக்குகிற இந்த அற்பர்களுக்கு எதிராக அணிதிரள வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவை ஹிந்தியாவாக மாற்ற நினைக்கிற இந்த முயற்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம். 1964 தமிழகத்திலே நடந்த போராட்டத்தினுடைய வரலாற்றை திருப்பி பார்த்தால் அவ்வளவு பெரிய போராட்டத்திலே இரண்டு கட்சிகளுக்குத்தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. முதலிலே மிகப்பெரிய பங்காற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அடுத்து அந்த போராட்ட களத்திலே நின்றவர்கள் கட்சி உருவாகி 1.5 ஆண்டுகளே ஆன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் தலைவர்கள். 65வது ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு தீ கனலை பற்ற வைத்த பெருமை மதுரைக்கு உண்டு. 8 மாணவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட பொழுது தமிழகமே அந்த அலை எழுந்தது. அந்த 8 மாணவர்கள் வெட்டி வீசப்பட்ட பொழுது போராட்டத்தில் நின்று சிறைச்சாலைக்கு போய் 1.5 மாதம் சிறைச்சாலையில இருந்தது அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் தோழர் மன்னார்சாமி உள்ளிட்ட 30 தோழர்கள். அதே போல அதனுடைய தொடர்ச்சியாக அவ்வளவு பெரிய மாணவர் போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றிய பெருமை கோவை மாநகருக்கு உண்டு. மொழி பிரச்சனைக்காக முதல் வேலை நிறுத்தத்தை கோவையிலே மகத்தான செங்கொடி தொழிலாளி வர்க்கம் 18,000 தொழிலாளிகள் முதல் வேலை நிறுத்தத்தை பந்தை நடத்தி மொழி போராட்டம் எங்களின் உயிர் போராட்டம் என்பதை உலகுக்கு பிரகடனப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு கோவை தொழிலாளி வர்க்கத்திற்கு இருக்கிறது, கோவை மாநகருக்கு இருக்கிறது. 65 போராட்டம் முடிந்த பிறகு பக்தர்சலம் பேட்டி கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு 2 பேர் காரணம், ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று இடது கம்யூனிஸ்டுகள் என்று சொல்கிறார். பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எல்லாரும் படிப்படியாக விடுதலையானார்கள். கலைஞர் முதலிலே விடுதலை செய்யப்பட்டார், கிப ஆதித்தனார் விடுதலை செய்யப்பட்டார், பேராசிரியர் இலக்குவனார் விடுதலை செய்யப்பட்டார், மாணவர் போராட்டத்திலே பங்கெடுத்த சீனிவாசன் உள்ளிட்ட 10 மாணவர்கள் பாதுகாப்பு சட்டத்தில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள். முதலமைச்சர் சொன்னார், இடது கம்யூனிஸ்ட் தலைவர்களை தவிர அனைவரையும் நான் விடுதலை செய்து விட்டேன் என்று சொன்னார். தியாகத்தால் புடம்போடப்பட்ட இயக்கம் காலம் முழுவதும் ஒடுக்குமுறைக்கு அஞ்சாமல் சிறைச்சாலையில இருந்தாலும் கொள்கையில் உறுதியோடு இருந்த ஒரு இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு இந்துத்துவாவுக்கு எதிரான போராட்டத்தை சமரசம் இல்லாமல் அரசியல் கூர்முனையோடு முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள்.